ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான நோட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த நோட்டீஸ் யார் அனுப்பிச்சிது, அதே மாதிரி அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு வாங்க பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான், நம்ம எதோ ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எதனா லேட்டஸ்ட் நியூஸாக இருந்தாலும் சரி, எதில் போய் நம்ம செக் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் கார்னர் ஆப்பில் போய் செக் பண்ணோம். இப்போ அந்த ஆப் வந்து ஒரு நியூ ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஆப் பேர் வந்து ஸ்டூடெண்ட் கார்னர் லேர்ன் ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான எம்சி குவஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸு, அதாவது ஆர்ட் செமஸ்டரான எம்சி குவஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. டிபார்ட்மெண்ட்னா 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது. அதில் அவங்க அப்டேட் பண்ணிக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரிய வகையாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்திங்கன்னா யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆன்சரும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துக்கிற எம்சி கொஷின்ஸ் பற்றி நிறைய காலேஜ் ஸ்டெப்ஸ் இருக்குது எடுத்துக்கு. இது வந்து தைரியமாக படிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி படிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சு பாருங்கள். அதாவது இதில் இருக்கிற கொஷின் தான் முக்காசி கேட்குறாங்களான்ட்டு. ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் விட ஸ்டாண்ட் போட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் எழுதி ஒரு அனுபவத்தில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் படித்ததில் வரைக்கும் நல்லா வந்துச்சு. ஸோ அதில் இல்லாத கொஷின்ஸ்லாம், அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாஃபும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சில ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணியிருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இது இந்த ஸ்டூடெண்ட் கார்னர் ஆப் வந்து சொல்லியிருந்தாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்து எம்சி கொஷின்ஸ் அப்டேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ 4 எக்ஸாம்லாம் இப்போ தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் விட்றாதீங்க சான்ஸை. இப்போ அரியதிரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் சான்ஸ் மிஸ் பண்ண, ஒரு வாட்டி வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் வைப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரை ஆன்லைனில் விற்கும்போது கிளியர் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால், அதாவது ஒரு யூனிட்லேருந்து 9 கொஷின் தான் வரும். 6 கொஷின் வந்து பார்ட் ஏல வந்து, மீதி 3 கொஷின் வந்து பார்ட் பியில் கேட்பாங்க. கணக்குன்னு பார்த்தா ஒரு யூனிட்லேருந்து 9 கொஷின்ஸ் தான். ஸோ இவங்க வந்து யூனிட் வைஸாக கொடுத்துருனால ஒரு யூனிட்லேயே கிட்டத்தட்ட ஒரு அதாவது இம்பார்ட்டன் கொஷின்ஸு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த எம்சி கொஷனில் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸோட 136 எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அதாவது எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் மூலிமா அவங்க வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 136 ஸ்டாஃப்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் எடுத்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் கார்னர் லேர்ன் ஆப்னு டைப் வச்சாலே போதும் வரும். அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உள்ளே போய்ட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீ உள்ளே போனீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து என்ரோல் ஃப்ரீன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணாக்கோ அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா அதில் வந்து மை பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து சேவ் ஆகிடும். சரி, நீங்கள் எப்போ வேணாலும் போய் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இப்போயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போலேருந்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுறோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.